வணக்கம். நான் தான் உங்க அஞ்சல பாட்டி. நான் ஒரு கதை சொல்றேன். ஒரு தென் மதுரை ராசன் வடமதுரை ராசன்னு கதை. வடமதுரை ராசனுக்கு ஒரே ஒரு பொண்ணு. அவன் மாப்பிள்ள ஆப்பிடாதான் ரொம்ப நாளாக அலைஞ்சிட்டு அலுப்பாக இருக்கான். அப்புறம் அவன் பொண்டாட்டி நான் கட்டிச்சு ஒரு கட்டி தரேன், எடுத்துக்கிட்டு போய் என்ன ஊரில் தான் நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ள கிடைக்குது, போய் பார்த்துட்டு வா அப்படின்னு அனுப்புகிறான். தென் மதுரை ராசனுக்கு ஒரு பையன், ஒரே பையன். அவன் ரொம்ப நாளாக பொண்ணுக்கு அலைஞ்சு விட்டு அவன் பொண்டாட்டி தேய்ச்சாதா கட்டிச்சு ஒரு கட்டி கொடுத்து நீ போய் தேய்ட்டு வாண்ணா. இவன் தென் மதுரை ராசன் எடுத்துக்கிட்டு வடமதுரைக்கு போகிறான். வடமதுரை ராசன் எடுத்துக்கிட்டு தென் மதுரைக்கு வரான். ரெண்டு பேரும் வர உள்ள பெரிய தாமரை குளம், அவுத்த ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்தங்களை வச்சு கட்டி சொத்தை அவுத்தானுவான். அவன் ஒருத்தனுக்கு உப்பு பத்தலை, ஒன்று தொட்டு கையில். ரெண்டு பேரும் கலந்து சாப்பிட்டுட்டு சரி நீ என்ன ஒரு இருன்னு பேச்சுக்கக்குள்ள எல்லாம் பேச்சுக்கிட்டு என் மாப்பிள்ளைக்கு என் பையனுக்கு நான் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி இதில் பிறக்கிற பையன் அவன் ஆம்பளை பிள்ளையாக பிறந்ததுன்னா என் பையனுக்கு வாங்கி நீங்கள் பொண்ணு கொடுக்கணும். எங்களுக்கு பொண்ணு பிறந்த உங்களுக்கு பையன் வந்தால் இந்த பொண்ணை உங்களுக்கு தரேன் உன் பையனுக்கு இன்னும் பேச்சுக்கிட்டு சத்தியம் பண்ணிக்கிட்டு போட்டானுவான். போன உடனே இவனுக்கு வடமதுரை ராசனுக்கு பொண்ணும் தென் மதுரை ராசனுக்கு பையனும் பிறந்தது. ரெண்டையும் பள்ளிக்கூடம் வச்சுருந்தாங்க. அந்த பையன் என்ன சொல்லிட்டான், எனக்கு பொன்னி செருப்பு பூச்சக்கரை குடம் மந்திர வாழ் இருந்தால் தான் போவான்னான். பத்தர்கிட்ட போய் பொன்னி செருப்பு பூச்சக்கரை குடை மந்திர வாழ் எல்லாம் அவன் செஞ்சான். அதே பத்தர்கிட்ட அவன் வரான். அந்த பொண்ணை வந்து பள்ளிக்கூடம் போனதுக்கு எனக்கு பொன்னி செருப்பு பூச்சக்கரை குடை தங்க எழுத்தாணி இருந்தால் தான் போவான்ட்டு அவனும் அந்த பத்தர்கிட்ட வந்து அவனும் செஞ்சு எடுத்துக்கிட்டு போகிறான். அப்புறம் எல்லாம் செஞ்சு எடுத்து மணி கொடுத்து பள்ளிக்கூடம் வச்சாங்க. படித்து முடித்து கல்யாண நேரத்தில் இந்த பையனுக்கு எங்கேயோ பொண்ணை எங்கேயோ கட்டி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு செய்தி கிடச்சிது அந்த மாப்பிள்ளைக்கு. கல்யாணம் கூடுது, கல்யாணத்தை கூட்டிட்டாங்க. என் பள்ளிக்கூடம் போய் வாத்தியாருக்கிட்ட நான் நாளைக்கு வர மாட்டேன், எனக்கு கல்யாணம் கூடிட்டுது அப்படின்னு அவருடைய சீரனும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த பொண்ணு வந்தது. வந்து இந்த குளத்தை எட்டி பார்த்து இந்த கேணியை எட்டி பார்த்து முடிய அடிச்சு கட்டிச்சு பாரு தங்க தனியும் உள்ளே வந்து போச்சு. அழுதுகிட்டு இருந்தது இந்த பையன் அந்த வழியா அதால் வந்தான். என் பாப்பா அழுதுகிட்டு இருக்கான், தங்க தனியும் உள்ளே விழுந்து போச்சு அப்படின்னு சொல்லி சரி நம்ம தான் மந்திர வாழ் வச்சுருக்கோமே நம்ம தவுக்கிலே எடுத்து அந்த பொண்ணுக்கு இதை தேடி எடுத்து கொடுத்துருவோம் அப்படின்னு. நான் எடுத்து கொடுத்தா எனக்கு என்ன தருவேன்னு, நீ என்ன கேட்டாலும் தானே, எனக்கு அந்த தங்க எழுத்தாணி எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் தேவைக்கலையா ரூபா எடுத்து உள்ளே போய் அந்த தங்க எழுத்தாணி எடுத்து கொடுத்துட்டு என்னைக்கா இருந்தாலும் நீ தான் எனக்கு மனைவி, நான் தான் உனக்கு புருஷன், நீ வேற எங்கேயும் பார்த்தாலும் கட்டிக்கப்படாது. நான் வந்து கேட்டேன் அவங்க உங்கள் அப்பா அம்மா கொடுக்கலன்னாலும் நான் கிருஷ்ணமல்லியா ரூபான்ட்டு வந்து பக்கத்தில் நிற்பேன், நீ கிருஷ்ணன்னு நினச்சிடாத, நீ என் கழுத்தில் தான் மாலையை போட்டுடணும் அப்படின்னு சொல்லிவிட்டான் இவன். அதேமாரி இவன் அந்த கல்யாணம் வீட்டுக்கு பூ கட்டுறாங்க ஒரு அவையார் பாட்டி. அந்த பூ கட்டுற வீட்டில் போய் இவன் தண்ணி கேட்குறான். தண்ணி கேட்டதும் வடமதுரராசன் மகளுக்கு கல்யாணம், நான் பூ கட்டுறேன், நான் எட்ட வரமாட்டேன் அப்படின்னு. பாட்டி தண்ணி கொடு பாட்டி அப்படின்னு. தண்ணி எடுக்க போன நேரத்தில் இந்த இவங்கிட்ட சத்தியம் பண்ணி பேசிக்கிச்சு பேர், அதை சீட்டில் எழுதி கனையாழி மாதத்தில் கட்டி வச்சுருந்தது பேர். அந்த பூ மாலையில் அவருக்கு வச்சுட்டான் தண்ணி மொழ போன நேரத்தில். இந்த மாலையை ஒன்றும் போய் கல்யாணம் வீட்டில் இப்படி அந்த பொண்ணுக்கு போட்டாங்க பேர். டக்குன்னு நெஞ்சில் அடிச்சுது கனையாழி மாதம், என்ன படம்னு வெயிட்டாக அடிக்குத அன்னைக்கு பேச்சுக்கிட்டோம்னாவேன் அப்படின்ட்டு அந்த மாதத்தை எடுத்து போய் இன்டர்வல் போயிட்டு வரான்னு அவள் படித்து பார்த்துட்டு திரும்ப வந்து கல்யாணம் மனையில் உக்காந்தான். இவன் கிருஷ்ணவல்லி அருவான்ட்டு வந்ததுதான் எல்லாம் விரட்டுறாங்க. எப்படி வந்தானா மனையில் ஓரமாக வந்து நின்றுட்டான். வாழை மரத்துக்கிட்டேன் வந்து நின்று மாலையை அவங்க கழுத்தில் போட்டான். மாலையை அவங்க கழுத்தில் ஐயோ கூட்டமே எல்லாம் கல்வி ஒன்று ஒரே இறைச்சா
பேர் பட்ட மாப்பிள்ளை இருக்க உள்ள எப்படி இந்த குற்றம் இல்ல மாலை போட்டான் அப்படின்னு உடனே அவன் சுயரூபத்தை காட்டி நல்ல ராசகோடு விமானம் வந்துட்டான் ராசகோடு விமானம் வந்துட்டான் அப்புறம் எல்லாம் பொண்ணு மாப்பிள்ளை ஏற்றுக்கிட்டாங்க நல்லபடியாக வாழ்கிறாங்க. அப்புறம் மாப்பிள்ளை பொண்ணு இந்த காலத்தில் பொண்ணுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையை தான் கட்டிக்கும், மாப்பிள்ளைக்கு பிடிச்ச பொண்ணு தான் கட்டிக்கும். இஷ்டம் இல்லாத ஒரு காரியம் செய்யக்கூடாதுன்னு அந்த பொண்ணு இஷ்டத்துக்கே விட்டுட்டாங்க. அவன் ராசகோடுமா நல்ல சுயரூபமாக வந்துட்டான், நல்லா இருக்காங்க, வாழ்கிறாங்க வாழ்கிறாங்க, வாழ கொலை செய்கிறாங்க. வந்து கதை சொன்னவங்களா சாப்பிட வர சொன்னாங்க, கதை கேட்டவங்களோ இலை எடுக்க வர சொன்னாங்க. வணக்கம் எல்லாருக்கும், வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.